श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताः क्रियते भवे वेदान्ताचार्यो मे सन्निधत्तां सदा हि असद्गुरुपरायणः இப்போ போன ஸ்லோகத்தில் பூர்வபக்ஷிகள் சில ஆக்ஷேபங்கள் எல்லாம் பண்ணினார். அந்த ஆக்ஷேபங்களுக்கெல்லாம் சமாதானம் சொல்லி முடித்தார். அதாவது எப்பொழுதும் 100 வருஷம் வாழ ஆசைப்படணும், எப்படி வாழ ஆசைப்படணும், யாகங்கள் எல்லாம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இது புர்வமேவேக கர்மானி திசீவிஷ சதம் சமாகனா இருக்கு, அந்த மாதிரி இருக்கணும், கர்மாவை அனுஷ்டிச்சுட்டே இருக்கணும்னு சொன்னதுனால இந்த இடத்துல கர்மா தான் பிரதானம்லாம் நிக்ஷேபிச்சார். அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னார். அது எல்லாத்துக்கும் சமாதானம் சாய்ச்சு சுவாமி தேசிகர், அதாவது சூத்திரக்கார சாய்க்கிறது தான், அதெல்லாம் அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லி முடிச்சார். அதாவது கர்மாக்களை அனுஷ்டிக்கணும், அதெல்லாம் எப்படி வித்யைக்கு அங்கமாக பலாது சந்திரகிதமாக ஒரு பலத்தை எதிர்பார்க்காம பிரம்ம வித்யைக்கு அங்கமாக இந்த மாதிரி கர்மாக்கள் எல்லாம் அனுஷ்டிக்கணும் அப்படின்னா சொல்றது இசாசி உள்ளது மாதிரி சொல்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியின் யாகங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா கூட கர்மாக்களை அனுஷ்டிச்சா கூட இந்த பிரம்ம வித்தியனுடைய மகத்துவத்தினால மகாத்மத்தினால இவனுக்கு அதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது, ஒட்டவே ஒட்டாதான். ஏன்னா பிரம்ம வித்யானுஷ்டனுக்கு அப்படி நாமெல்லாம் இருக்குமே பிரபன்னார், இதெல்லாம் சூக்ஷமான விஷயங்கள், நாமெல்லாம் இருக்கோம் பிரபன்னார், நாம எத்தனையோ காரியங்கள் பண்ணிட்டு இருக்கோம், நாம எப்படி கர்மாக்கள் பண்றோம், நிச்சயப்படி பழைக்கிறதுக்கு ஒரு சம்பாதிக்கிறோம், சாப்பிடணும், சம்பாதிக்கிறோம், வேலை செய்யணும், அதில் நிறைய பணம் வருது, என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கோம், பிராமணன் தனக்கோதனும் சம்பாதிச்சு கூடாது, தனக்கோதனும் கேட்கக்கூடாது, எல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு ஜீவனம் ஒன்று கோயிலும் பிறந்த குழந்தை, பிறந்த குழந்தை பசின்னு அழகுது, எல்லாருக்கும் அப்படித்தான், சின்னவாளோ பெரியவாளோ வயசானவாளோ எல்லாருக்கும் வாழணும்னு ஆசை இருக்கு. அதனால சாத்தாகணும் இல்லையோ, அதனால அது மாத்திரம் இல்லாமல் நான் என் குழந்தையை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு, எங்க தாயார் தோப்பனாரை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு, இதெல்லாம் அவசியம் நான் பண்ணித்தான் ஆகணும், அவசியம் நான் பண்ணித்தான் ஆகணும். அதனாலெல்லாம் பண்றதுனால இதெல்லாம் நம்மளுக்கு தொடவே கூடாது. விஷயம் திரைசாரத்துல சுவாமி தேசியம் சாய்க்கிறார், ஒரு பிரபன்னன் இந்த மாதிரியாக சில கவனங்களாக நடந்துட்டா கூட அதை பெருத்துப்படுத்தக்கூடாது. ஏன்னா ஒரு மாதா பிதாக்களை ரட்சிக்க வேண்டியதோ, தன்னுடைய பத்தினியை ரட்சிக்க வேண்டியதோ, தன்னுடைய குழந்தைகளை ரட்சிக்க வேண்டியதோ அவனுடைய பொறுப்பு அது. அதனால அவன் மாதிரி பண்ணலாம் தோஷம் இல்லை. இதுவே ஒட்டாது, இதுவே ஒட்டாதுன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறவன் போய் இந்த மாதிரி பண்ணா ஒட்டவே ஒட்டாது அப்படின்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த ஸ்லோகத்தை திருமணம் பண்ணிட்டே சுவாமி. அடுத்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறேன். இதுல என்ன சாய்க்கிறாருனாக்கா பத்தாம் அத்தியாயம் பண்றான். அவன் மீமாம்சகன் என்ன சொன்னா நேற்று கூட சொன்ன தான் நிற்கிறேன். மீமாம்சகன் என்ன சொல்றான், பத்தாம் அத்தியாயம் பண்றான். அத்தியாயம் பண்ணச்ச இவன் எப்படி அத்தியாயம் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லிருக்கோம். ஒரு வேதாத்தியனம் எப்படி பண்ணுவான், 6 மாசம் அத்தியனம், 6 மாசம் அங்காத்தியனம், இந்த மாதிரி பண்ணணும், நடுவுலன்னு விட்டு விட்டு பண்ணணும், 5 மாசம் அது அப்புறம் அங்கங்களை அப்படின்னா அப்படின்லாம் அத்தியனம் பண்ணா என்ன ஆகும், நமக்கு பொதுவாக அர்த்தம் உண்டாகும், ஞானம் உண்டாகும். இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம், இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம், இந்த வேத வாக்கியத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னா நமக்கு ஞானம் உண்டாகும். அந்த ஞானம் உண்டாச்சுக்கோ, ஆனால் அதுல நிர்ணயாத்மகமான ஞானம் வராது. அதனால விசார சாஸ்திரத்தை பண்ணி இவன் ஞானத்தை தெரிஞ்சுக்கிறான், இது பொதுவா மீமாம்சகன் ஒத்துக்கிறான், நம்மளும் ஒத்துக்கிறான். ஆனா அவன் என்ன சொல்லிட்டா இந்த ஞானம் இருக்கு பாருங்க, நம்ம ஹஸ்த ஞானம் நமக்கு வரத வச்சோம், அதுதான் வேதாந்தத்தினுடைய பலன். இந்த மாதிரி நிர்ணயாத்மகமான ஞானம் வரது,
அதுதான் வேதாத்தியனத்துக்கு பலன். வேதாத்தியனம் பண்றது பலன் இல்லை அப்படின்னு மீமாம்சகனுடைய சித்தாந்தம். அவன் என்ன சொல்றான், அதுக்கு இந்த அர்த்த ஞானம் தான் வித்தியே, அந்த வித்தியானது யாகங்களுக்கு அங்கம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றோம், வேதாத்தியனம்ன்றது எதுக்கு பண்றது அப்படின்னா, வேதமே எப்படி இருக்கு, சப்தராசி, சப்தங்களுடைய கூட்டம், சப்தம்னா அக்ஷரங்கள் எழுத்துக்கள், அது ஒரு எழுத்து இருக்கும், ரெண்டு எழுத்து இருக்கும், மூணு எழுத்து இருக்கும், எத்தனையோ பதங்கள் இருக்கலாம், எத்தனையோ வாக்கியங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிரமத்துல பாருங்க, அருகி ஓம்னு ஆரம்பிக்கிறார், இழையத்வா ஊஜேத்வா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சுட்டு ஒரு அக்ஷரம், ரெண்டு அக்ஷரம், மூணு, எத்தனையோ அக்ஷரங்கள், இப்படி பல அக்ஷரங்கள் சேர்ந்தது இந்த வேதராசி, சப்தராசி. இந்த சப்தராசிய நாம் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா கிரகிக்கிறோம். நமக்கு அந்த அர்த்த ஞானமே முக்கியம் கிடையாது. நீங்க எல்லாம் பெருமாள் கோயில்ல காஞ்சிபுரத்துல எல்லா கோயிலும் சேவிக்கிறீங்க, வேத பாராயணம் பண்றா, இப்ப பவித்திரோத்தம் சேவிக்கிறேன், உடனே நாளும் பவித்திரோத்தத்துல பாராயணம், அவளுக்கு அர்த்தம் எல்லாம் தெரியாது, அவ பாட்டுக்கு அநாயாசம் சேவிக்கிறா. சப்தம் அர்த்தோனுதாவதி அப்படிங்கிறார், வாச்சத்தை காட்டிலும் வாசகத்திற்கு ஏற்றமிரே அப்படிங்கிறார் பெரியவாச்சன் பிள்ளை. ஒரு சப்தத்தை நாம சொல்றோம் நாராயணா அப்படின்னு சொல்றோம், அந்த நாராயணான்னு ஒரு குழந்தையும் சொல்றது, ஒரு பாமரனும் சொல்றான், ஒரு பண்டிதனும் சொல்றான், ஒரு யதீஸ்வரனும் சொல்றார், எல்லாருமே நாராயண சப்தத்தை சொல்றார். ஆனா அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு சொல்றதா எத்தனை பேர், அர்த்தம் தெரியாம சொல்றதா எத்தனை பேர். தேவியும் சொல்ற, ரமாதீத ரங்கபூ ரமண கிருஷ்ண விஷ்ணோஹரே திரிக்ரம ஜனார்தன ஸ்ரீவிநாத நாராயண இதீவ சுபதானியா படதி நாமதேயானித்தே படதி நாமதேயானித்தே அதுவசியதா. நரக பார்த்த பீஜ குதா, இந்த சப்தங்களை இந்த நாமங்களை சொன்னாலே போதுதான். அப்படி சொன்னாக்கா இவாளுக்கு வந்து இது யாசமே வராது, யமனுக்கு அதிகமா போக மாட்டா, யமனுக்கு அதிகமா போகாததுனால நரக பாபமே வராது, நரக பாபம் நரகத்துல போய் விளையாடுன்றதே வராது இவாளுக்கு, சப்தம் தான். அதனால வேதா வேத பாராயணம் பண்றா, அவளுக்கு என்னது அர்த்தம் தெரியாது, அநாயகமா பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. பெருமான் அதை திருச்சி சாய்க்கிறார், ஆச்சரியமா இருக்கு. அந்த இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்ல வந்ததெல்லாம், பெருமாள் அங்க இருக்க ஒரு 40 பேர் பாராயணம் பண்றா, கம்பீரமா இருக்கு. அதை பெருமாள் கேட்டுட்டு இருக்க வேத பெருமாள் இதை கேட்கறத பார்த்தோம்னாக்கா நம்ம கேட்கலாம், எவ்வளவு புண்ணியம், சொல்ற வாழ்க்கை எவ்வளவு புண்ணியம், கேட்கிற வாழ்க்கை எவ்வளவு புண்ணியம், அந்த பகவான் அதை கேட்டு நம்மளை அனுகிரகிக்கிறானே நம்மளுக்கு எவ்வளவு பாக்கியம். அதனால இந்த சப்தம், சப்தம் தான் சேஷம், சப்தத்தை தான் அர்த்தம் அனுசரிக்கிறது. உங்களாம் தெரிஞ்சிருப்போம், பத்மநாபோமர பிரபு சகசநாமத்துல வருது, பத்மநாபோமர அங்க வந்து பிரிக்கணும், எப்படி பிரிக்கணும், பத்மநாபக அமரப்பிரபுன்னு பிரிக்கணும், அமராள் நித்த சூரியர்களுக்கெல்லாம் பிரபுவா இருக்கான், ஈஸ்வரனா இருக்கான் அப்படின்லாம் அர்த்தம் அமரப்பிரபுன்னுட்டு. ஆனால் ஒரு லௌகிகர், அவருக்கு சப்தம்லாம் தெரியாது, அர்த்தம் தெரியாது, அவர் என்ன பண்ண பத்மநாபக மரப்பிரபுன்னு பண்றாரு, அவர் மரங்களுக்கெல்லாம் பிரபு ஏற்கனவே சொல்ற பயது. ஒரு பண்டிதன் அவர் மனசு குழப்ப விட்டு போட்டார், அமரப்பிரபுன்னு சொல்லு போகம் விட்டாது, பத்மநாபோ அமரப்பிரபுன்னா ஒரு அக்ஷரம் அதிகமாகும், 9 அக்ஷரம் கூடாது, அனுஷப்புல 8 அக்ஷரம் தான் வரணும், இவருக்கு ஸ்லோகமும் ஒட்டல, அர்த்தமும் ஒட்டல, பக்தியும் வரல, மனக்கணக்கு அணைஞ்சிட்டோ சகசநாமம் சொல்றதே நினைச்சிட்ட, பெருமானுக்கே மனசு கேட்கலையா. அந்த பண்டிதனுக்கு இது சொல்றப்ப அடியே நேர்கனவே பண்டிதனுடைய கனவுல வந்து பெருமாள் செய்யறான், அவன் பக்தியா பண்ணியிருந்தான், அவனை போய் கெடுத்துட்டு வண்டியே இடா குருமா, ஓ அவனை போய் சொல்லு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பக்தர்கிட்ட வந்து இந்த பண்டிதர் போய் சொல்றேன், நீ சொன்னதே சரி, மரங்களுக்கும் அவன் தான பிரபு அப்படின்னு சொன்னேரான் பெருமாள், பெருமாள் சொன்னேன் சொன்னேரான். அதனால சப்தங்களுக்கு தான் ஏற்றம்,
ஆகவே நாம் அத்தியனம் பண்றது என்னதுன்னாக்கா அர்த்த ஞானம் எல்லாம் முக்கியம். இந்த முதல்ல முதல்ல நமக்கு வேண்டியது சப்த ஞானம், அக்ஷராசி ஞானம், அதுதான் அத்தியனம். அதன் பிறகு அர்த்தத்தை தெரிஞ்சுண்டு விசாரம் பண்ணி நிர்ணயாத்துக்கமான ஞானம் வந்து ஒரு கர்மாவை நட்டிக்கிறது, பிரம்ம வித்தியை நட்டிக்கிறது, அங்காஞ்சி பாவத்தோடு நட்டிக்கிறது, அதெல்லாம் சரி. அப்படி நட்டிக்கலாமே தவிர்த்து இவன் சொன்னான் பாருங்க மீனாம்சகன் வேதாத்தியனம் பண்ணாக்கா அதுக்கு அர்த்த ஜானம் தான் பிரயோஜனம்னு அவன் சொன்னான். அது இல்லை, அர்த்த ஜானம் தான் பிரயோஜனம்ன்றது கிடையவே கிடையாது. அப்படியானாக்கா வேற என்ன அப்படின்னாக்கா அத்தியனம் பண்ணணும், அக்ஷராதி கிரகணம் பண்ணணும். தேசியம் வந்து ஸ்ரீமத் ரகசியத்திரேசாரத்தில் பார்க்கிறார், வேற உக்தி நிஷ்டையை பற்றி சொல்றார். சரணாகதி பண்ணச்ச உக்தி நிஷ்டை, பெருமாள்கிட்ட போய் நம்ம உக்தி நிஷ்டை பண்றோம், நம்ம மடத்தில் அதுதான் பண்றார். சிஷ்யாளுக்கு ஆச்சாரியரே சொல்லி கொடுப்பார், ஸ்ரீமத் ரவிசங்கர் அந்த சரணாகதி பிரயோகத்தை சொல்லிக் கொடுப்பார். சொல்லச்ச அவன் என்ன பண்ணுவான்னு அதை அப்படியே சொல்லணும். அதுக்கு உதாரணம் சுவாமி தேசியம் சாய்க்கிறார், ஒரு பதவாக்கியம் அறியாத பாலகுணர்வன் அவன்கிட்ட பவதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லிக் கொடுக்குறான். ஆட்டியரான கிரகத்தில் போய் அந்த பாலகன் சின்ன பையன் பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்கறது, கேட்ட உடனே அவனுக்கு அர்த்தம் தெரியாது, அவனுக்கு அர்த்தமே தெரியாது. ஆனால் அந்த குழந்தை பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்டது. அந்த ஆட்சியாளர்களுக்கு கிருஹிணி என்ன பண்றா, அந்த ஆத்மஸ்திரீ அந்த குழந்தைக்கு எது வேணுமோ அதை கொடுத்து அனுப்புறார், அன்னத்தை கொடுக்குறா, அதுக்கு வேண்டியதெல்லாம் போட்டு கொடுக்குறார். சுவாமி திருமாளிகளை நாங்கள்லாம் சாப்பிடுவோம், நேற்று கூட சொன்னோம் பாருங்க, சாப்பிடுச்சு சுவாமி தேவிகள் என்ன பண்ணுவேன், நான் கால்சேகம் பண்றோம் பிரம்மச்சாரி பவதி விஷாந்தேகின்னு சொன்னாலும் சாப்பிடுவோம், இல்லைன்னா போட மாட்டார். பவதி விஷாந்தேகி கேள்டா அப்படின்னு வா, ஏன்னா கால்சேகம் குருகுல பத்தியா பண்றோம், வளைப்பேட்டை சுவாமி திருமாளிகளை என் சாப்பிட்டு இருந்தேன். அப்பவும் சரி ரங்கமணி சித்தி கேட்பா, வளைப்பேட்டை சுவாமியின் தேவி ஏண்டா பவதி புஷாந்தி கேட்க மாட்டியா அப்படின்னு நான் கேட்பேன். பவதி புஷாந்தேகின்னு நானே உள்ளின் பார்க்கும் கோவிந்தாச்சா அவெல்லாம் கேட்போம், கேட்டதான் போடுவான். காரணம் நம்ம கேட்கணும், அது நாங்கள் கேட்டது கால்சேகம் பண்ணிட்டு இருக்கோம் அர்த்தம் தெரியும். ஆனால் ஒரு குழந்தை சின்ன பையன் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறா பவதி புஷாந்தேகின்னு உணவினத்தினாலேயே பிக்ஷாந்திரது பிக்ஷாந்திரதுன்னு அபத்தமா தமிழ் சொல்வான் தெரியாம. பிக்ஷ கேட்கணும் அந்த குழந்தை, முதல்ல தாயார்த்து சேர்க்கிறது, வேற அரிசி கேட்டு வாங்கிக்கிறது, வர்ற ஒவ்வொருத்தருக்கையா பாவம் சின்ன குழந்தை அதை சேர்க்க சொல்லி சேர்க்க சொல்லி அபிவாதம் பண்ண சொல்லி அந்த குழந்தை எவ்வளவு அல்லாடும். அந்த பணம் எல்லாம் வாத்தியார் கொடுவோம், அதனால பக்கத்துல இருக்கிற வாத்தியார் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதான் பார்த்திருக்கேன். பார்த்தா வேடிக்கையா இருக்கும், அந்த குழந்தைய பார்த்தா கஷ்டமா இருக்கும், ஆத்தியார பார்த்தா இந்த பொம்மநாட்டிகள் பார்த்தா வேடிக்கையா இருக்கும். அதனால சுவாமி சாய்க்கிறேன், அதனால சப்தம் ஒரு சப்தத்தை சொல்றதுன்றதே சேஷம், அதன்கிறதுதான் அர்த்தம். அந்த அர்த்த போதம் இருக்கு பாருங்க, ஞானம் ஞானம் வரது, அந்த ஞானம் வேற, அந்த ஞானம் வேற, அந்த ஞானம் வேற, வித்தியன்றது வேற, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அப்போ அர்த்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றது வேற, சப்தத்தினுடைய அர்த்தம் எனக்கு தெரியும், அனுஷ்டானம்ன்றது வேற, நமக்கு எல்லாம் தெரியும் ஆனால் பிரயோகம் பண்ண மாட்டோம். ஏன்னா தேரி தான் நமக்கு எல்லாம் தெரியுது, இன்னைக்கு அடைய தலை பண்ண முடியாத எடுத்து எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் என்ன பண்ணேன், அது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு குழம்பு வெந்தய குழம்பு பண்ணுவேன், பிரசாதம் பண்ணேன், வெந்தய குழம்பு பண்ணேன், அதை பிரமாதம் சந்தித்தேன், சாப்பிட்டேன், என் கிரகணிக்கும் போட்டுட்டேன், வேற ஒன்றும் தெரியாது. அதே என் ஒன்று தம்பி நேர்த்தி அதை பண்ண இதை பண்ண வளர்த்துட்டா சொல்றேன் என்கிட்ட, அவன் வாழ்க்கைய சமர்த்தம். அதனால தேறி தெரியறது வேற, ஆனால் அதை வந்து பிரயோகத்தில் எடுத்துன்னு வேற. இப்ப ஞானம் வந்து நமக்கு வருது, வேத ஞானம் வருது, வேதார்த்தம் தான் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிறதே வித்தியா ஆயிடாது, தெரிஞ்சுக்கிறதே வித்தியா ஆயிடாது. அதையும் சொல்ற வித்தியனுடைய சுரூபம் என்ன அப்படின்னா நித்தியப்படி தியானம் பண்றது, அத்தியாசம் பண்ணணும், பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் அத்தியாசம் பண்ணிட்டே இருக்கணும். அவங்க பாத்மா விகிரக விஜய உதகிரகம்
निवृत्ति हो रहा लग रहा, अविभाग रहा लग रहा, सत्य काम हो लग रहा, सत्य संकल्प हो लग रहा, रूपेण तो एपड़ अभ्यास अतिशयम आधेयम मनसुक अभियना परमा नोड़ वंट पाड़ो जय कृष्णा मुकुंदा मुरारे पाड़ो पाड़ पाड़ आगे सीरूर्ति सीरूर्ति स्तोत्र सेविको सोड़ वं पा नम्बे ध्यान पांगो अवसंद ध्यान मन अब लाइक अब मन एपड़े ध्यान चिंतन पड़ा सदा सद्भाव भाविता प्रमाण अंतिम स्मृति नाने वे अड़ पे अड़े अड़ा अभी अब भगवदी एटाध्य மாமேவ அனுஸ்மர ஸ்மர அனுஸ்மர ஸ்மர நினைச்சிருக்கு அனுஸ்மர எப்பொழுதும் என்னையே திரும்ப 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 தியானிச்சுக்கிறது. இத பரமாத்ம அத்தியாயத்துல பகவத்கீதையில சொல்லி கொடுக்கிறார். அதனால இந்த மாதிரி இந்த வித்தியினுடைய பிரபாவம் அது வித்தியை எப்படி பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணணும். அவனுடைய பலன் என்ன வித்தியாசரூபம் நிறைய சொல்லிருக்கோம். தைலதாராவத சின்ன சுந்தரி ரூபம் அதோட பலன் என்ன அப்படின்னாக்க என்ன அர்த்தம் பெருமாள் சாட்சாத்காரம் நமக்கு நட்சத்திரம் சொல்றது பாருங்க கதாகம் பகவந்தம் நமக்குள்ள நாதம் நமக்குள்ள தெய்வதம் அப்படின்லாம் சொல்லி சாட்சாத்காரி சத்ருஷா எப்ப நான் கண்ணால கண்டு இது பண்ணுவேன். நாலா அத்தியாயத்தை சொல்றேன் उपासका அவனுக்கு சாதுக்களை ரட்சிக்கிறது தான் பிடிக்குமா. அதனால அவன் என்ன பண்றாளா ஏங்கி ஏங்கி தவிக்கிறாளாவா இல்லைன்னா பிராணனை விட்டுருவாளா. ஒரு க்ஷணம் கூட பெருமாளை பார்க்காம இருக்க முடியாதான், பெருமாளை பேச்சு கேட்காம இருக்க முடியாதான், பெருமாளை சேஷ்டைகளை அனுபவிக்காம இருக்க முடியாதான். அதனாலதான் அவன் ஓடி ஓடி வர பெருமாள் அங்கே இருக்கிற பிராணாமே அங்கேயிருந்து ஓடி வர பெருமாள் என்ன இவாளால பார்க்காம இருக்க முடியல கேட்காம இருக்க முடியல பேச்சு சேஷ்டைகளை அனுபவிக்காம இருக்க முடியல எல்லாத்தையும் பார்க்கணுமா. அதுக்கோசரம் பெருமாள் ஓடி வந்து ரட்சிக்கிறான். அதனால இதுதான் பலன், பிரம்ம வித்தியக்கு இது பலன். ஆனா ஒரு வேதாத்தியனம் பண்ணிட்டோம் விசாரம் பண்றோம் இந்த சத்தத்து இது அர்த்தமா அது அர்த்தமா இப்படி பண்ணிக்கோங்க அப்ப என்ன வரும் ஏதோ ஞானம் வரும். அதுல சண்டை போட்டுன்றதா ஒரு ஞானம் வராது, ஒரு ஞானம் வராது. அதனால சண்டை போடாம நம்ம என்ன நிர்ணயாத்மக ஞானம் வருதோ அந்த ஞானத்தினுடைய பலன் என்ன பரோட்சமான தரிசனம் தான் வரும். அதாவது பரோட்சமான தரிசனம்னாக்க நேர பார்க்கிற அனுபவம் வராது, நேர பார்க்கிற அனுபவம் வராது. இப்ப இப்ப சொல்லிட்டு இருக்கோம் பெருமாள் இப்படிப்பட்ட அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் அது பிடிக்கும் எனக்கும் பிடிச்சிருக்கு. சொல்றதும் பிடிக்கிறது கேட்கறதும் பிடிக்காது. ஆனா இதை காது கொடுத்து கேட்கணும். மனசுக்குள்ள பெருமாள் இப்படிப்பட்ட கல்யாணம் கொண்டுலாம் இருக்கு ஏற்படும் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது, அவ்வளவுதான். ஆனா நேர சேவிக்கிற அனுபவம் வருமா? அது ஒரு சின்ன விஷயம் சொன்னா உயிர் புரிஞ்சிடும். பிரயாண முனைய உற்சவம் நடக்குது, அந்த உற்சவத்தை டிவியில அவன் வந்து தொலைக்காசு பண்றான், அதை பார்க்கணும். ரொம்ப நன்னா இருக்கு பெருமாள்,
அழகா பார்க்கணும் பிரமாதம் விஷயம்லாம் நேரம் கூட அப்படி சேர்க்க முடியாது அவ்வளோ நல்லா கழிக்கிறார். ஆனாலும் கூட நேராக போய் அந்த ஒரு நிமிஷம் நாலு கும்பலில் இடிச்சு பிடிச்சு நின்றுட்டு எப்படியோ கையை கூப்பிட்டு கோவிந்தா நாராயணன் சுப்பிரமணி அந்த சந்தோஷம் இந்த டிவியில் பார்க்கறது வரதோ அங்கே போகாததுக்கு இதாவது கிடைச்சதுன்னு ஒரு திருப்திப்படுத்திக்கிறோம், ஒரு மனசை திருப்திப்படுத்திக்கிறோம். அவ்வளவுதான். இத்தனை சொல்லணும் இதை வந்து எனக்கு போக பிடிக்காது, கும்பலை கண்டாலே அது எனக்கு அலர்ஜி, போகவே மாட்டேன். எல்லாம் வந்து அவன் டிவியில தான் பார்த்து சேர்த்துட்டு அது ஏன்னா உள்ளவங்க கூட மாட்டான். எத்தனையோ இது பண்ணுவா தேவப்பிரமா சொன்னது இல்லைங்க, எப்போ கும்பல் இல்லாம இருக்குமோ அப்போ போய் சேர்த்தேன். அதுக்கப்புறம் என்ன போய் இடிச்சுன்னு சேர்க்க மாட்டேன். எதுக்கு வித்தியாமிக்கிறேன்னா, பொதுவாகவே நேரம் சேவிக்கிறது ஒரு அழகு. பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறவனுக்கு அனுஷ்டிக்கிறதே ஆனந்தமா இருக்கும். அந்த அனுஷ்டிச்சு பெருமாள் மனந்து கொள்ள சாட்சாத்காரம் கொடுத்துடுவேன், சாட்சாத்காரத்தை கொடுத்துடுவேன். அதான் அனுபவிக்கிறது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும், அவ்வளவு ஆனந்தமா அது இருக்கும். அது கிடைக்கிறது சாமான்யமா? எவ்வளவு ஆச்சரியம் அது, அப்படிப்பட்ட பிரபோதன போதும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி அர்த்தஞானம் இருக்கு பாருங்க, அத்தியனம் பண்ணிட்டு அதில் தெரிஞ்சுக்கிறோமே அது என்ன வரும், பொதுவாக அர்த்தம் தெரியும் பகவானை பற்றி அதை தெரிஞ்சுப்போம் அவ்வளவுதான். அதனால சுரூபமோ பலமோ பிரம்ம வித்தியக்கும் இந்த அர்த்தஞானத்துக்கும் வேற வேற விஷயங்கள். பூர்ணிமாசன் சொல்ற மாதிரி இந்த மாதிரி அங்காந்தி பாவம் வரையே வராது, அது வேற இது வேற. ஒன்னு ஒன்னா வேற வேறையா இருக்கு சார், அது ஒன்னே இது அப்படின்னு சொல்றது எப்படி சரியாகும்? அதனால அது இல்லை. ஆனா சாட்சாத்காரன்றது இதுதான். இன்னொன்னு ஒண்ணு சொல்ற, நீ வேதாத்தியனம் அர்த்தஞானம் எல்லாம் என்ன தெரியுமோ, ஒரு அளவோட அது நின்றுடும், ஒரு அளவோட தான் நின்றுடும். நமக்கு ஞானம் வரும் அதோட நின்று போயிடுச்சு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற, மொத்தம் யாகம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். யாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாக்க அவன் என்ன பண்ணுவான், கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்ல கிரகிணி வரா, கிரகிணியோட சேர்ந்துட்டு அவன் ஆதானம் பண்ணணும், அக்ஞாதானம் பண்ணிக்கணும். அக்ஞாதானம் பண்ணிட்டான்னாக்கா அதுக்கு அந்த ஆதாரம் என்ன பண்ணும், ஒரு யோக்கியத்தையை கொடுக்கும். அதாவது இது உதாரணம் சொல்லணும்னா, ஒரு குழந்தை வளருது, 7 வயசுல கர்ப்பாஷ்டம் உபநயனம் பண்ணிடுறோம். உபநயனம் பண்ணிட்ட உடனே உபநயனம் பண்ணிடுறோம். உபநயனம் பண்ணிட்ட உடனே என்ன பண்றோம் அப்படின்னாக்கா அத்தியனம் பண்ணணும். ஆவணி ஆவட்ட தண்ணிக்கு எப்போ வேணாலும் உபநயனம் பண்ணலாம். உபநயனம் பண்ணிட்டு ஆவணி ஆவட்ட தண்ணிக்கு அத்தியன ஹோமம் பண்ணி அதை அப்பா வேதாரம்பம் பண்ணுவா, அதுக்கப்புறம் தான் வேதாத்தியனம் பண்ணுவான். இப்ப இந்த உபநயனம் பண்றது கொஞ்சம் அது வேதாத்தியனத்துக்கு அங்கம், அத்தியனம் பண்றதுக்கு அதான் யோகியதையை கொடுக்கும். உபநயனம் பண்ணாம அத்தியனம் பண்ணக்கூடாது. ஏன் ஸ்திரீகள்லாம் அத்தியனம் பண்ணக்கூடாது அப்படின்னு, அவளுக்கு உபநயனம் இல்லை, உபநயனம் இல்லாததுனால அவளுக்கு அந்த சம்ஸ்காரம் இல்லை, அதனால யோக்கியதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விசாரம் பண்ற கம்மியம்சங்கள் வேதாந்திகள் எல்லாருமே விசாரம் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த உபநயனருக்கு அது வேதாத்தியனம் வந்து பண்ணி கொடுக்கும், அவ்வளவுதான். வேதாத்தியனம் பண்ணினாக்கா அதன் பிறகு விசாரம் பண்ணி ஞானத்தை தெரிஞ்சுட்டு அப்புறம் ஸ்நாதக விரதம் அனுஷ்டிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறம் கிரகிணியோடு சேர்ந்துட்டு ஆதானம் பண்ணணும். அந்த ஆதானமானது யாகம் பண்றதுக்கு இதுவா இருக்கும், யோகியதையை கொடுக்கும், சம்ஸ்காரத்தை கொண்டு பண்ணி கொடுக்கும். மற்றபடி அந்த ஆதானம் அங்கும் கிடையாது. எல்லா யாகத்துக்கும் அது சம்ஸ்காரத்தை கொடுக்கும், யோகியதை கொடுக்கும், யோகியதை உண்டிதான் கொடுக்கும். மற்றபடி அது அங்கமா இருக்காது, யாகத்துக்கு அங்கம் எந்த யாகத்துக்கும் அங்கமா இருக்காது. அந்த மாதிரிதான் இந்த வேதாத்தியானம் இந்த அர்த்தஞானம். நம்ம பிரம்மத்தையே அனுஷ்டிக்கணும், பிரம்மத்தையே அனுஷ்டிக்கிறதுக்கு இந்த ஞானம்லாம் உபயோகப்படும், அவ்வளவுதான். அதனால அந்த பிரம்ம வித்யா வேற, இந்த ஞானம் வேற. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே ஒண்ணு சொல்லிருக்கோம், நம்ம வந்து இதுல
போன பாதத்துல சரீரே பாவாதிகரணம் அதுல சொல்றிருக்க. அது என்ன சொல்றிருக்க, நான் வந்து யாகம் பண்ண போறேன், அப்போ யாகம் பண்ணா சொர்க்கத்துக்கு போகிற யாகம் பண்ணேன், அந்த யாகம் பண்ணா என்ன கிடைக்கும், அந்த இந்த தேகத்தை விட்டுட்டு இன்னொரு தேகத்தை எடுத்துட்டு அந்த லோகத்துல போய் நான் பலத்தை அனுபவிப்பேன். அப்ப என்ன அர்த்தம், ஆத்மா நித்தியம், ஆத்மா நித்தியமா இருக்கும் அப்படின்ற ஞானம் தான் முக்கியம், அது இருந்துட்டா போறோம். ஆனா இந்த லோகத்துல பலன்களுக்கெல்லாம் நான் போக்தாவா இருக்கே அதோட கண்டிக்கலாம். ஆனா சொர்க்கத்தை அனுபவிக்கணும்னாக்க ஆத்மா நித்தியமா இருக்கு, இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பு எடுத்துட்டு சொர்க்கலோகத்துல போய் சொர்க்கத்தை அனுபவிப்பான் ஆத்மா, அது தெரிஞ்சா போறோம். அவனுக்கு அந்த பிரம்ம வித்தியே தேவையில்லையே, அந்த வித்தியெல்லாம் தேவையில்லை, இது தெரிஞ்சின்றாலே போறோம். அதனால என்னாச்சு, நான் ஞானத்தை அடைஞ்சு விட்டேன். என்ன ஞானம், ஆத்மா நித்தியமானவன், அந்த ஞானம் வந்துட்டுனாலே போறோம். அதை கொண்டு நான் வந்து சொர்க்கத்துக்கு ஓப்பனும் யாகத்தை பண்ணி அதுக்கப்புறம் நான் சொர்க்கத்தை அடைவேன். இதை மீமாம்சனும் சொல்றான், நம்மளும் சொல்றோம். ஆனால் காமிய கர்மாக்கள் நமக்கு வேண்டியது இல்லை, காமிய கர்மாவெல்லாம் ஒட்டுறோம்னு சொல்லியிருக்கு. நிறைய பிரமாணம் சொல்ற பிரவர்த்தி லட்சணம் தர்மம் பிரஜாபதி ரதா பிரவீத் நிவர்த்தி லட்சணம் தர்மம் ரிஷிர் நாராயணோ பிரவீத் அப்படின்னா நம்ம சொல்றப்ப ஏற்கனவே நிவர்த்தி தர்மம் தான் நமக்கு முக்கியம், பிரவர்த்தி தர்மம் நமக்கு முக்கியம் இல்லை, நிவர்த்தி தர்மத்தை தான் நாம் அனுட்டிக்கணும், பிரவர்த்தி தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டாம். இதெல்லாம் ஒரு முமுக்ஷுவுக்கு முக்கியம், அதெல்லாம் காமிய கர்மாக பண்ணக்கூடாது. பூர்வீக மாம்சிகன் என்ன சொன்னா, காமிய கர்மாவை அனுஷ்டிக்கணும், அதுக்கு ஆத்ம ஞானம் வேணும், அதனால அதுக்கே அங்கம்னு சொன்னான். அப்படி சொன்னையானாக்கா அவ காமிய தியாகம் வித்தையோட கூடி இருக்கிறவங்க கிட்ட காமிய கர்மாவை தியாகம் பண்ணிவிடும். அது எப்படி வரும், அது எப்படி அங்கமா இருக்கும், அது வராதே. காமிய தியாகம் எப்படி வரும், காமிய தியாகமே வராதே. நீ வந்து அங்கமா இருக்குன்னு சொல்ற, பிரம்ம வித்தியானது அங்கம்னு காமிய கர்மம், காமிய கர்மாவே கூடாதே வித்யானுஷ்டனுக்கு. எந்த வித்தியும் அனுஷ்டிக்கிறவன பிரம்ம வித்யானுஷ்டனுக்கு காமிய கர்மாவே கூடாதே, காமிய கர்மாவே கூடாதுன்னு சொல்லச்சே அத்த போய் நீ அனுஷ்டிக்கணும்னு சொல்லி அதுக்கு இந்த பிரம்ம வித்தியா அங்கம்னு நீ சொல்றது எப்படி வரும், அதுவும் வராதே. அங்க சொல்றது என்ன, இவாள்லாம் ரிஷிகள்லாம் சொல்றா, நமக்கு எதுக்கு இதெல்லாம் சூத்திரார்த்தம் சொல்லச்சு, எனக்கு அதெல்லாம் வராது. நம்மளாம் இந்த பதவியெல்லாம் நமக்கு எதுக்கு, இந்த குழந்தைகள்லாம் நமக்கு எதுக்கு, சொர்க்கத்து போதனை யாகம்லாம் எதுக்கு, எதுவுமே வேண்டாம். அப்போதைய குழந்தைய வச்சு நான் என்ன பண்ண போறேன், என்ன இந்த மாதிரி காமியம் வேண்டாமே, காமியம்லாம் எதை பத்தியும் சிந்தனை பண்ணக்கூடாதான். பகவத்கீதையில சொல்லச்ச ஏழா அத்தியாயம் ஞாபகம், அதை சகிக்கல. ஒத்த வந்து தன்னுடைய பிள்ளை போயிட்டானா, அங்க குரு துக்கம்னு எழுதியிருக்க, குருன்னா பெருசுன்னு அர்த்தம், பெரிய துக்கம் வந்தா கூட அர்த்தம். அதுக்கு எம்பெருமானால் வியாக்கியானம் பண்ற, குருக்கான்னாக்கா ஒரு புத்திர சோகம் தனக்கு வந்துருச்சு, புத்திர சோகம் வந்தா கூட கஷ்டப்படக்கூடாது, பிரம்ம வித்தியான. இவன் யார் எனக்கு புத்திரன், ஏதோ இந்த கர்மா வச்சுனா போயிட்டேன், இந்த கர்மாவனால எனக்கு புத்திரனா இருக்கான், இதுக்கோசரம் நான் என்னத்துக்கோசரம் கஷ்டப்படணும், எந்த கஷ்டமும் நமக்கு வரக்கூடாது. இதை பார்த்துட்டு ஏன்னா ஒரு பிரம்ம வித்தியானுக்கு அதாவது முமுக்ஷு பக்தியோக நிஷ்டம் அவனுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, எதுவும் நமக்கு வேண்டாம், நிம்மதியா இருக்கணும், நாம நிம்மதியா இருக்கணும். பிரமாலையே நினைச்சுட்டு இருக்குச்ச இதெல்லாம் எடுக்கிறது, இந்த மாதிரி சுகம் துக்கம் எதை பத்தியும் நினைக்கக்கூடாது. துக்கேஷ் மனத்வைக்கிறவனாக சுகேஷ் விகத வீதராக பயக்கிறதா சிதபீர் முனி வச்சதே, பகவான் சிதப்பைக்கினை பத்தி சொல்றான் இரண்டாம் அத்தியாயத்திலேயே. அதனால
நமக்கு துக்கமோ சுகமோ துக்கம் வந்துச்சுன்னு ஊதரக்கூடாது, சுகம் வந்துச்சுன்னு ஆஹா குடிக்கக்கூடாது. பீத ராகம், ராகத்தை விட்டுணும், ஆசையை விட்டுணும். பயம், எனக்கு வந்து இது வருமா வராதோ வருமா வராதோ, ஐயோ இந்த கஷ்டம் எனக்கு வந்துட போறதே, அதாவது நம்ம தப்பு பண்றோம். அப்ப நம்ம மனதில் என்ன வரும், தப்பு பண்ணதுக்கு இந்த தப்பு இந்த கஷ்டம் வருமே நமக்கு அப்படின்னு வரப்போறதே, துக்கம் வரப்போறதே பயம் வருமா. அப்புறம் நமக்கு நமக்கு ஆசைப்படுறது கிடைக்கிறான்னு வச்சுக்கோங்க, அப்ப யார் தடுக்கிறானோ, அப்ப தடுப்பானோ அவனை பார்த்து பிரதிபந்தகம் வருது, பிரதிபந்தகம் பண்றானோ அவனை பார்த்து குரோதம் வருதான், அதெல்லாம் கூடாதான். அப்படி இருக்கணும் உபதேசம் பண்ண. அதனால இந்த மாதிரி இருக்கணும், காமிய கர்மாக்கள்லாம் கூடாது. இதெல்லாம் எத்தனை இடத்துல சொல்ற கேட்கணுமா, அப்படி இருக்கிறவனுக்கு போய் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னா கேட்க, அதனால இவாள்லாம் கேட்கிறாளாம், இவெல்லாம் என்ன எனக்கு என்னத்துக்குது, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு காமக்காரே நிச்சயிக்கே அப்படின்னு சொல்றான். அவளே ஆசைப்பட்டு இதெல்லாம் விடுறாளாம், இந்த தியாகம்லாம் வேண்டாம், இந்த கர்மா எல்லாம் வேண்டாம், இந்த சுகதுக்காரிகள் எல்லாம் வேண்டாம், அப்படியே விட்டுடணும். அந்த மாதிரி இருக்காளாம் அவள்லாம். இதான் பிரம்மவித்யானுஷ்டனுக்கு சுரூபம். அதை பண்ணும்போ அதனால அத்தியனம் பண்றது, அத்தியனம் பண்றதுன்றது அக்ஷராசி கிரகணம் தான். இதான் நம்ம சித்தாந்தம். ஏன்னா பாஷ்யத்துல லகு குரு பட்சத்திலேயே சொல்லிட்டேன், ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், அக்ஷராசி கிரகண மாத்திரே பரிவர்த்தி அப்படின்ட்டு. அத்தியனம் பண்ணாக்கா அக்ஷராசி கிரகணம் ஒன்றுதான் நமக்கு அப்படின்ட்டு அங்க சாத்திருக்காரு சுவாமி. அதனால அர்த்தஞானம் கிடையாது. அர்த்தஞானம் வந்தா கூட அது என்ன பண்ணணும்னு, பிரம்ம வித்தியக்கு அங்கமா இருக்கட்டும், நமக்கு ஏதோ உபயோகப்படும். ஆனா அந்த பிரம்ம வித்தியே அர்த்தஞானமே பிரம்ம வித்தியா நினைச்சுக்கூடாது, அதுதான் ஏன் அவனுக்கு சக்கான். அந்த மாதிரி நினைக்கக்கூடாது, இது அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. ஏன்னா அது சுரூபம் வேற, அதனுடைய பலனே வேற. பிரம்ம வித்தியக்கு இதனுடைய சுரூபம் வேற, இதனுடைய பலன் வேற. ஆனால் இவைகள்லாம் வேற வேற அர்த்தங்கள் அப்படின்னு நினைப்பாது. அதே மாதிரி ஒரு யாகம் பண்ணாக்க அது என்ன வேணும், நான் நித்தியமாக இருக்கிறேன், ஆத்மா நித்தியன். அப்படி நித்தியமா நான் நமக்கு தெரிஞ்சுட்டாதான் அந்த ஞானம் வந்தாதான் சொர்க்கத்தை போய் அனுபவிக்க முடியும், இல்லைன்னா அனுபவிக்க முடியவே முடியாது. அதுதான் எதிர்பார்க்கறது, அதுதான் அபேட்சிக்கிறது யாகம் யாகங்கள் எல்லாம். ஆனால் பிரம்ம வித்தியை எல்லாம் அபேட்சிக்கல. பிரம்ம வித்தியை கர்மாவுக்கு அங்கோன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இது வராது. என்ன காந்திகரமாக தியாகம் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன், அது வராது சொல்லணும். அதனால அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி அனுகிரகிக்கிறார். இது பாருங்க, சுவாத்தியாய பிராப்தியேஹி அத்தியனம் உதிதம் ஆதானவது நோத்தராங்கம் வித்யாங்கம் ஸ்வர்த்தபோதோ பவது எது அதிகம் சாஸ்வரூபை பலைஸ்தேன் நித்யாத்ம ஞான மாத்திரம் கிரதுகு நியமதோ அபேக்ஷிதம் நான்ய வித்யா காமியத்யாக சவித்யே கதனிய பவிதா சாபியத்யங்கமேஷம் சுவாத்தியாய பிராப்தேஹி. அதாவது இந்த வேதம் வேதாத்தியனம் என்ன, அத்தியனம் எதுக்கு, சுவாத்தியாயோ அத்தியதையா அப்படின்னு அத்தியன நதி, அத்தியன நதினு பேர் இருக்கு. தன்னுடைய வேத பாகத்தை சுவாத்தியாயம்னாக்கா ஸ்வவேத பாகம்னு அர்த்தம், தன்னுடைய வேத பாகத்தை அத்தியனம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றது. சுவாத்தியாயோ அத்தியதவியான்னு வாக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த அத்தியன நதியானது அத்தியனம் என்ன பண்ணணும், இந்த அத்தியனம் வந்தது சுவாத்தியாய பிராப்தி, நம்முடைய வேத பாகத்தை நாம தெரிஞ்சுக்கணும், அத்தியனம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அதுக்கோதரம் சொல்றது
அதுதான் அதோட விகிதம். உதிதம்ன விகிதம், சுவாத்தியாய பிராப்தியே உதிதம் விகிதம் விதிக்கப்பட்டிருக்கு. தன்னுடைய வேதபாகத்தை தெரிஞ்சுக்கணும், அதுக்கோதில் விதிக்கப்பட்டிருக்கு. அதனால ஆதாரணவத்து உத்தராங்கம் நபவது. ஆதாரம் ஒத்த யாகம் பண்ணணும்னு சொன்னோம், நம்ம பேசினோம் யாகம்னாக்க அது அதை யாகம் பண்ணணும் ஒத்த அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அத்தியனம் பண்ணி விசாரசாஸ்திரத்தை முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு கிரகிணியோட அக்னியை சம்பாரிச்சுக்கலாம். அக்னியை சம்பாரிச்சுக்கிறதுக்கு தான் ஆதாரம் சொல்றது. அது ஜாதபுத்திர கிருஷ்ணகேச அக்னின்னு ஆசதீத ஜாதபுத்திர புத்திரன் பிறக்கணும், ஒரு குழந்தை பிறந்துக்கணும். அதுக்கப்புறம் கிருஷ்ணகேச தலை கேசங்கள் இருக்கு பாருங்க, அது கருப்பா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுக்கு எவ்வளவு வயசுல இருக்கணும், சின்ன வயசுல இருக்கணும், 60 வயதுல 70 வயதுல நான் ஆதாரம் பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொல்லக்கூடாது, சின்ன வயது எவ்வளோ அரசியல இருக்கணும். கிருஷ்ண கேட்டார் அக்னியின் ஆதரித்த அக்னிய ஆதாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அதனால இவன் கல்யாணம் ஆகி குழந்தைய பெற்றுண்டு அதன் பிறகு எவ்வளத்திலேயே இவன் வந்து இளமையிலேயே ஆதாரம் பண்ணிடணும். அந்த ஆதாரம் பண்ணிட்டாக்க இவன் யாகம் பண்ணலாம். யாகம் பண்றது பண்ணாலும் அவன் இஷ்டம், பண்ணாலும் எல்லாம் பண்ணாடாலும் போகலாம். ஆதாரம் யாகத்துக்கு அங்கும் கிடையாது. நம்ம யாகம் பண்றதையும் ஒரு யோகியதையை கொடுக்குறது, யோகியதையை கொடுக்குறது நமக்கு ஒரு யாகம் பண்றதுக்கு அதிகாரம் அதுதான். அது அக்னியை சம்பாதிச்சுக்கணும். அந்த அக்னி அதுதான், அதுக்கு வைதிக அக்னின்னு பேரு, லௌகிக அக்னி இல்லை, வைதிக அக்னி அது. அந்த வைதிக அக்னியை வச்சுட்டுதான் யாகம் பண்ண முடியும். அதனால அந்த அக்னியை சம்பாதிச்சுக்கிறதுக்கோசம்தான் ஆதாரம். யாகத்துக்கு அங்கம் இல்லை, உத்தரம் உத்தரசிய நான் உத்தராங்கம் உத்தராங்கம் நபதி. அதாவது மேல மேல எத்தனையோ யாகங்கள் பண்ணுவான், அதுக்கெல்லாம் அங்கமா இது ஆதாரம் இருக்காது. அது மாதிரிதான் இங்கேயும் நான் வந்து எவ்வளவு இது பண்ணாலும் சரி, ஞானத்தை எவ்வளவு சம்பாதிச்சிருந்தாலும் அந்த ஞானமானது பிரம்ம வித்தியே இல்லை, வெறும் பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறதுக்கு அது அங்கமா இருக்கு. அந்த ஞானம் எல்லாம் பண்ண முடியாது, அவ்வளவுதான். அதனாலதான் சா அந்த பிரம்ம வித்தியானது சுரூபி, அதனுடைய சுரூபங்கள்லாம் என்ன, நித்தியபடி பண்ணணும், அபியாசம் பண்ணிட்டே இருக்கணும் நித்தியபடி. அதனால ஆகிற அபியாச அதே அதிசயமானது, அது மாதிரி பண்ணி பண்ணி மனதுக்குள்ள என்ன பண்ணணும், அனுவர்த்திச்சுட்டே இருக்கணும். புதிய தினமும் ஆப்பிரயாணம் ஏன்னு கலந்தரம் பாருங்கோ, அது வரைக்கும் தான் நம்ம வந்து அனுஷ்டானம் பண்ணணும். அப்படி ஆப்பிரயாணம் அனுபவத்தினையும் இங்கேருந்து கிளம்புறமே இப்போ நாலாத்தியத்தில் சொல்ல போறது, அதெல்லாம் நிறைய சொல்ல போற. அதனால நம்ம மகாபிரஸ்தானம் கிளம்புறம் பாருங்கோ, தாவப்பரியந்தம் எப்பொழுதும் நினைச்சுட்டு இருக்கணும். திருமாலையே தியானம் பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பிரம்ம வித்தியர்கள் அசாதாரணமான தருணம். ஆனால் வேதார்த்தத்துக்கு அப்படி இல்லையே, வேதார்த்தம்ன்றது அப்படி இல்லை விசாரம், ஞானம் இதான் அத்வைதிக்கு நமக்கும் வித்தியாசம். அவெல்லாம் வாக்கியார்த்த ஞானமே போறோம்ன்ற நம்ம அப்படி சொல்லலை, நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் வேற. ஆனால் அந்த வாக்கியார்த்த ஞானத்துக்கு அப்புறம் நம்ம அனுஷ்டிக்கிற பிரம்ம வித்தியை வேறன்னு நம்ம சொல்றது. அதனுடைய பலம் என்ன அப்படின்னாக்கா, அதை அனுஷ்டிக்கிறதே ஒரு ஆனந்தம். அதன் பிறகு நம்மளுடைய பிரதிபந்தகங்கள் கர்மாக்கள் புண்ணியபாபரூப கர்மாக்கள் எல்லாம் போகும். போச்சுனாக்க பகவானுடைய சாட்சாத்காரம், அதுதான் பலன். அதனால அந்த பிரம்மவித்தினுடைய சுரூபம் வேற, அதனுடைய பலம் வேற. இந்த பலங்களினாலேயும் சுரூபங்களினாலேயும் இந்த சாதாரண அர்த்த ஞானத்தை காட்டிலும் இது வேறுபட்டது. அதனால எது அதிகா, இந்த சாதாரண அர்த்த ஞானம் இருக்கு பார்த்தோம், அது காட்டில் உசந்தது மேல இருக்கு, இது வேற அது வேற 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 விலட்சணமானது
ரொம்ப சிரேஷ்டமானது சத்தமே வித்யா, பிரம்ம வித்யான்றது அவ்வளோ வசதி அப்படின்னு. அதனால இது அங்கமாகட்டும், இந்த அர்த்தபோதன்றது ஞானம், அர்த்தபோதா அர்த்த ஞானம், அது வித்யாங்கம்ட்டு போகுது, வித்யாங்கமாகவே இருக்கட்டும், அதை ஒத்துக்கிறோம். நீ சொல்ற மாதிரி இந்த அர்த்த ஜானமே பிரம்ம வித்யை, அந்த பிரம்ம வித்யை கர்மாவுக்கு அங்கம்னு சொன்னப்ப அதுதான் தப்பு, அது கிடையாது, அது சொல்றீங்க அப்படின்னு. அதன் பிறகு இன்னொன்னு சொல்றேன், இன்னொன்னு இந்த பிரம்ம வித்தைய கர்மா வந்து அபேட்சிக்கவே அபேட்சிக்காது. ஏன் அப்படின்னா, யாகங்கள்ல நமக்கு என்ன வேணும், நியமமாக இந்த ஜீவன் நித்தியமானவன், அது சொல்ற நித்திய ஆத்ம ஞானம் மாத்திரம், ஆத்மா நிச்சயமா இருக்கான் அப்படிங்கிற ஞானம் இருக்கு பாருங்கோ. என்னை இந்த தேகத்தை விட்டுட்டு இன்னொரு தேகத்தை எடுத்துட்டு சொர்க்கத்தை அனுபவிப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். அதனால அந்த நித்தியமான ஆத்ம ஞானம், ஆத்மா நித்தியமா இருக்கான் அப்படிங்கிற ஞானம் இருக்கு பாருங்கோ, அது மட்டும்தான் கிரதுஷு யாகங்கள்ல நியமதா அபேட்சிதம், நியமமா அதுதான் தேவையா இருக்கிறது. அந்நிய வித்யா வந்து வேற தனியா பழத்தை உடைய பிரம்ம வித்யா, மோஷத்தையே பழமாக உடையது அந்த பிரம்ம வித்யானது, இதுக்கு அங்கமா இல்லை, வேற வித்தியை அபேட்சிக்காது. அந்நிய வித்யா வேற வித்தியைகளை அபேட்சிக்காது. அதனால ஆத்மா நித்தியமானவன் அப்படிங்கிற ஞானம் ஒன்றுதான் அங்க அபேட்சிக்கப்படுறது, வேற எதையும் அதை அபேஷிக்கல அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன இருக்கு, அப்படிப்பட்ட இந்த பிரம்ம வித்யா சாப்பி அது என்ன பண்றது அப்படின்னாக்கா, ஏஷாம் காமிய கர்மாக்கள் அர்த்தம். நீ சொன்ன எப்பொருமே சொன்னானே காமிய கர்மாக்களுக்கு பிரம்ம வித்யா அங்கம், அதை இங்க சொல்ற ஏஷாம் இந்த வந்து பிரம்ம வித்தியக்கு விருத்தமா இருக்கக்கூடிய காமிகர்மா. நான் அப்பாவோட சாப்பிடுவா அம்மாவோட சாப்பிடுவா ரெண்டு பேரையும் சாப்பிடுவேன் அப்படின்னா என்ன சாப்பிடுவேன், அது அதுவாது பரவாயில்லை. ஆனா எது சொல்லுவா பாருங்க, அஷ்டமி அஷ்டமிக்கு கிருஷ்ணபட்ச அஷ்டமி கிருஷ்ண சதுர்தசி பௌர்ணமி இதுக்கெல்லாம் பலாரம், அதாவது சாதம் சாப்பிடக்கூடாது, பலாரம் இந்த பக்கம் அந்த பக்கம் அன்னம், நீ எதில் சாப்பிட்றேன்னா ரெண்டுத்திலையும் ஒரு குரூப் வைக்கிறேன்றான், அது தப்பு. ஏன்னாக்க ஒன்னும் அண்ணத்தை சாப்பிடணும் இல்லை பலார்த்தம் பண்ணணும், ஏன்னா நீதி இருக்கு அந்த நீதியை மாறக்கூடாது. அது மாதிரி ஒரு மோட்சம் வேணுன்றவனுக்கு அல்ப பழங்கள்ல ஆசை வரக்கூடாது, அல்ப பழங்கள் ஆசைப்படுறவனுக்கு பிரம்ம வித்திய சித்திக்காது, பிரம்ம வித்திய சித்திக்கவே சித்திக்காத பிரம்ம வித்தியை போய் காமிய கர்மாக்கு பிரம்ம வித்தியை அங்கோன்றான், அது எப்படி வரும் அது சொல்ற ஏஷாம் இந்த பிரம்ம வித்தியக்கு விருத்தமா இருக்கக்கூடிய காமிய கர்மாக்கு, அவைகளுக்கெல்லாம் பிரம்ம வித்தியானது எது அங்கம், பிரம்ம வித்தியைக்கு பிரம்ம வித்தியானது அங்கமா இருக்கு அப்படின்னு நீ சொன்னையானக்க எது அங்கம், அப்போ சவித்தியே ஈக இங்க பிரம்ம வித்தியை அனுப்பிக்கிறான் பாருங்க அந்த அதிகாரி கிட்ட, பிரம்ம வித்திய சரித்தியே வித்தியோட கூடின அதிகாரி கிட்ட, ஏ அதிகாரி கிட்ட காமிய தியாக கடன் பவித்தா காமிய கர்மாக்கள்லாம் விட்டுடணும். இரண்டாவது ஸ்லோகத்திலே சொல்லிட்டோம், தியாக காமிய கிரியானாம் வஜன பரவதி பரவதி கோப்பிய அனர்ஹ கிரியானாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால காமிய கர்மாக்கள் எல்லாம் விட்டுடணும், தியாகம் பண்ணணும்னு சொல்றது. இப்போ பிரம்ம வித்தியை காமிய கர்மாவுக்கு அங்கம்னு சொல்லிட்டாக்கா எப்படி பிரம்ம வித்தியானது காமிய கர்மாக்களை அபேஷியானதுன்னு சொல்ல முடியும், ஆனால் சாஸ்திரம் எடுத்தே அதெல்லாம் விட்டுடு, அதெல்லாம் தேவையில்லை. ஸ்ருதி சொல்றது ஸ்மிருதி சொல்றது சூத்திரம் சொல்றது எல்லாமே சொல்றதே, அதனால பழத்தையே எதிர்பார்க்கிறாருன்னு சொல்றதே, பழத்தை எதிர்பார்க்காம பண்ணணும்னு சொல்லச்சே பழத்தோடு கூடின கர்மாவுக்கு காமிய கர்மாவுக்கு
இந்த பிரம்ம வித்யா அங்கோன்னு சொல்றீங்க, அது எப்படி ஒட்டி வரும்? கடமைகள் மறுத்தார், கடம் மறுத்தார், காமிய தியாகமானது கடம் மறுத்தார், எப்படி வரும்? வரவே வரா, தியாகமே வராதே. ஆனால் சாஸ்திரமா விதிச்சிருக்குது, அதனால விரோதமா இருக்குது. அதனால காமிய கர்மாக்களுக்கு இந்த பிரம்ம வித்தியானது அங்கம் ஒண்ணு. அதை சொல்ற அழகா விவரிச்சுட்ட. அத்தியனம்ன்றது வேதத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான். ஆதானம் மாதிரி யாகத்துக்கு அங்கம் இல்ல ஆதானம், அது ஒரு யோகிதிய கொடுக்கும். அந்த மாதிரி வேதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அத்தியாயம், அதுக்கு ஞானம் வருதுன்னாக்கா அந்த ஞானம் கூட பிரம்ம வித்தியை இல்லை, அது வித்தியைக்கு அங்கம் அவ்வளவுதான். அது அந்த பிரம்ம வித்தியானது இந்த சாதாரண ஞானம் வந்து போறதுக்கு அதை காட்டிலும் சுரூபத்தினாலையும் பழங்கள்னாலையும் வேறுபட்டது, விலட்சணமானது, வசந்தது. அது வேற, இது வேற. யாகங்கள்லயோ நியமமாக நான் நித்தியமானவன் அப்படின்ற ஞானம் ஒன்று இருந்தாலே போர்வை. பிரம்ம வித்தியத்துக்கு வித்தியை எதுக்கு அவனுக்கு வேணும்? பிரம்ம வித்தியை அபேட்சிக்கவே மாட்டான். இன்னொன்னு, பிரம்ம வித்தியை காமிகர்மாக்களுக்கு அங்கமானவன் சொல்றது சரின்னாக்கா, அப்போ பிரம்ம வித்யா லட்சனுக்கு காமிகர்மாக்கள் எல்லாம் தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்றதே வராது, அது விரோதமா போயிடுது. இப்படி விரோதமா போறதுனால அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதுதான் அந்த பிரம்ம வித்தியை தான் அங்கி, அதுவே பிரதான், அதுக்குதான் மீது அனைத்தும் அங்கமா இருக்கின்றன அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறேன். இப்போ இந்த ஸ்லோகத்தை பாருங்க. ஸ்வாத்தியாய பிராப்தியேஹி அத்யயனமுதிதம் ஆதானவத் ந உத்தரங்கம் வித்யாங்கம் து அர்த்தபோதா பவது யத அதிகா சமஸ்வரூபை பதைஸ்த நித்யாத்ம ஜான மாத்திரம் கிரதுஷு நியமத அபேக்ஷிதம் நான்ய வித்யா காமியத்யாக சவித்யே கதமிய பவிதா சாபி யத்யங்கமேஷாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.